2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன். செய்தியாளர் சந்திப்பில் அதிரடி காட்டிய இயக்குனர் ப. ரஞ்சித். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு தீவிர திராவிட ஆதரவாளர். சமீபத்தில் கூட தான் கடந்த தேர்தலில் திமுகவிற்கு தான் வாக்கு செலுத்தினேன் என வெளிப்படையாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ப. ரஞ்சித் அவர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவது குறித்து தான் இன்னும் யோசிக்கவில்லை என கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் பலம் கூறப்படுகிறது. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை ப. ரஞ்சித் அவர்களை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளும் தொடர்ந்து தலித்திய தலைவர்கள் கொல்லப்படுவதும் திரு ரஞ்சித் அவர்களை பெரிதும் பாதித்துள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பதிவில் கடந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்கு செலுத்தியவன் என்ற முறையில் கேட்கின்றேன் என்று பல கேள்விகளை திமுகவிற்கு எதிராக எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ப. ரஞ்சித் அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் வரும் 2026 உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்டபொழுது இதே நிலை நீடித்தால், அதாவது தலித் மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை கண்டிக்க தவறினாலோ அல்லது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறினாலோ தன்னுடைய முடிவில் மாற்றம் இருக்கும் என கூறியுள்ளார். மற்றொரு செய்தியாளர், நீங்கள் கடந்த பதிவில் திமுகவிற்கு வாக்கு செலுத்தினேன் என கூறியிருந்தீர்களே என கேட்டதற்கு, ஆமாங்க, கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினேன், மாற்றம் வர வேண்டும் என வாக்கு செலுத்தினேன், ஆனால் அப்படி நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை போன்று அடுத்தடுத்து நடந்தால் அடுத்த தேர்தலில் நான் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டி இருக்கும், இது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் என கூறியிருந்தார். 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா? இதே தான் தொடரும். நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கலாம், ஆனால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயலாத இல்லை தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் இந்த செய்தியாளர் சந்திப்பு காணொலியை அனைவரும் பகிர்ந்து இப்போதாவது திமுகவின் அரசியல் நிலைப்பாட்டை ப. ரஞ்சித் அவர்கள் உணர்ந்தாரே என பாராட்டி வருகின்றனர். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களின் இந்த நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.